எல்லாம் வாங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச இறால் 65 எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இறால் 65 பண்ணுறதுக்கு இறால் வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம்ல, அதில் நம்ம காரத்துக்கு தகுந்தது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா பரட்டிடலாம். மசால் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா இதை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா மசால் படுற அளவுக்கு பரட்டி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு மணி நேரம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மசாலெலாம் தடவி மேரினேட் பண்ணி வச்சது ஒன்றாறு ஆயிடுச்சு. நல்லா அந்த மசால் வந்து இப்போ உள்ள வரைக்கும் இறங்கி நம்மளுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பொரிச்சோன்னா வாங்க பொரிக்கலாம். நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. சுட்டோடனே நம்ம மசால் தடவி வச்சுருக்க இறால ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இறால் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிக்கணும். அப்போ தான் அது நல்லா உள்ள வரைக்கும் பொரியும். ரொம்ப சீக்கிரமே பொரிஞ்சிடும். நம்ம இதை திருப்பி விட்டுலாம். நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் தான் அது சூப்பராக வெந்துடும். வெந்தவுடனே நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். போடும்போது நம்ம ஒன்று ஒன்றா போட்டால் தான் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தனித்தனியாக வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம லாஸ்ட் ரவுண்ட் அந்த இறால் பொரிக்கும் போது அதோட ஒரு இனி கருவேப்பிலை அப்படியே போட்டு பொரித்து எடுத்துருங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக இறால் 65 எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.